என்ன மகேஷ், அவரோட பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சீரியஸாக பேரலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே. பிபி கூட நார்மலாக தானே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஆச்சு? என்னால் நம்ப முடியலையே. வீட்டில் ஏதாவது பெரிய லெவலில் பிரச்சனை ஓடிட்டுருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். எனிவே, லக்கி எஸ்கேப். பேச்சு வரதான் கொஞ்சம் நாளாகும். ஒரு ரெண்டு மூணு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். ஹி வில் பி ஆல் ரைட். சரி டாக்டர். ம், என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம வீட்டை பத்தி தான் சாந்தி. அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்திட்டு வர்றாரு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல. அமைதியாக இருந்த வீட்டில் தென்னமும் ஒரு புயல் அடிக்குது. என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. நினச்சி போக்க முடியாத ரூபத்துலலாம் கஷ்டம் வருது. எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்குது. அதான் ஏன்னு தெரியல. ஆமாங்க, நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று நம்மளை பழி வாங்க துடிக்குது. குறிப்பாக என்ன தான் அதிகமாக காணர் பண்ணதுன்னு தோணுது. ஏதோ ஒரு துர்சக்தி என்னை எச்சரிக்குது சாந்தி. அந்த சக்தி என்னை வச்சு ஏதோ பண்ண பார்க்குது. நான் சம்மதிக்கலைன்னா என் உயிர் எடுக்க நேரம் பார்த்துடும். நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. இப்போ என்னங்க பண்ணுறது? ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். இதெல்லாம் எத்தனை நாளாக நடந்துட்டுருக்கு? நீங்கள் சைட்டில் வேலையை நிறுத்திட்டு வந்தீங்கல்ல, அன்னையில இருந்து தான் நினைக்கிறேன். ஆ, சந்திர பொம்மையோட வந்தானே, அன்னையில இருந்து தாங்க இப்படி எல்லாம் நடக்குது. அப்படின்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குதா, இல்லை மற்றவங்களுக்கு நடக்குதான்னு தெரியலையே. அது நாலு பேர்கிட்ட விசாரிங்க. ஹலோ, நான் மகேஷ் பேசுகிறேன். ஆ, சொல்லுங்கள் சார். இல்லை, நம்ம சைட்டில் நான் வேலையை நிறுத்தினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? அசம்பாவிதமா? அப்படி எதுவும் இல்லையா சார். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனையா? பிரச்சனைன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லையா சார். வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனையை ஒழிய மற்றபடி அந்த பிரச்சனை இல்லை சார். ஓ, அப்படியா? சரி, ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன். என்னாச்சு? என்னாச்சு? என்ன சாந்தி, இது ஆச்சரியமா இருக்கு. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு மட்டும்தான் எதுவும் நடக்குதுன்னு தெரியுதுங்க. நாளைக்கு இந்த மையரை வச்சு நம்ம வீட்டில் ஒரு விசேஷ பூஜை பண்ணிடலாம். நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஹலோ. ஹலோ, நான் பாண்டி பேசுறேன். சொல்லு பாண்டி. உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணோம், உடனே வாங்க. என்ன விஷயம்? வாங்க, நேர்ல வாங்க, சொல்றேன். டே, அட்வான்ஸை வாங்கிக்கோ. மேட்டரை நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன். ஃபோன் வை. ஏய், எதுக்கிட்ட இப்போ அவசரமாக வர சொல்லி கால் பண்ண? அவசியம் இருக்கிறதால தான் அவசரமாக வர சொல்லி கால் பண்ணேன். டேய், நானே 1008 டார்ச்சரில் இருக்கேன், நீ வேறு எதுக்கிட்ட ஃபோன் பண்ணி என் உயிரை வாங்குற? நீ தானே சார் சொன்ன, ஏதாவது இருந்தால் பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு. அதுக்காக நேரங்காலம் தெரியாமல் அடிக்கடி ஃபோன் பண்ணி உயிரை வாங்குவியா? ஏன் சார் டென்ஷன் ஆகிற? டென்ஷனாக இல்லாமல் பின்ன எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டை கட்டி குடி போனதுலேருந்து என் நிம்மதியாக போயிடுச்சுடா. உன் பிரச்சனைக்கு காரணம் வேற ஒன்று இருக்குது சார். அது என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியுமா? என்னடா தெரியும், என்ன தெரியும்?
என்னடா சொல்ற? ஆமா சார். ஏன்டா இப்படி பண்ண? நிஜமா தான் சொல்றேன். இரு சார், எவ்வளவு அடிச்சாலும் என்ன பண்ணாலும் நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. போனது போனது தான். அடுத்து வேற என்ன பண்ணும் சொல்லுங்க, பேசுவோம். சார் உடு சார். போடா.